வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர். நான் தான் உங்கள் டி பேசுகிறேன். நான் உங்கள் ஜி பேசுகிறேன். இப்போ நாம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பற்றி. அதுதான் எப்படி எப்பா இதெல்லாம் எந்த லெவலுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், அதை பார்த்து ரொம்ப வியக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி காங்கிரீட், சிமெண்ட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும்போது உண்மையாக வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு டெக்னாலஜி, அந்த ஒரு விஷயம்லாம் இந்நேரத்துக்கு இல்லை அப்படின்னா நம்ம பெரிய அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை பில்டிங்ஸ்லேயோ வாழ்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்படி இந்த ஒரு விஷயம்லாம் இல்லாமல் போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ குகையிலையோ இல்லைனா குடிசை வீட்லேயோ இந்த மாதிரி தான் வாழ்ந்துருப்போம். வாங்க இந்த ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள். சிமெண்ட்டோட ஹிஸ்ட்ரி அண்ட் எவல்யூஷனை பற்றி பார்ப்போம். நார்மலாக சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லைம் ஸ்டோன் தான் இம்பார்ட்டன்ட். இது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஃபஸ்ட்டு காங்கிரீட்டை பில்ட் பண்ணது ரோமன்ஸ். அதுவும் எப்போ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3rd century BC. அந்த டைம்லே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அப்போ உள்ள சிமெண்ட்டுக்கும் இப்போ உள்ள சிமெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். அதே மாதிரி காங்கிரீட் வந்து இப்போல்லாம் அந்த கம்பி, கருங்கல், ஜல்லி இதெல்லாம் வச்சு காங்கிரீட் போடுறாங்க. ஆனால் அப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்போ உள்ள டெக்னாலஜிக்கு என்னென்னலாம் யோசிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நார்மல் வைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைக்கோல், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கூழாங்கற்கள் இதெல்லாம் வச்சு தான் அவங்க காங்கிரீட்டை பில்ட் பண்ணாங்க. அதுவும் இந்த காங்கிரீட்லாம் எதுக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க? ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ்க்காக. இந்த காலகட்டத்தில் ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா சிமெண்ட்டையும் மண்ணையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரோமன்ஸ் காலத்தில் ரோமன் பில்ட் பண்ண டைமில் அவங்க லைம் ஸ்டோன் கூட எரிமலை சாம்பலை மிக்ஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இதோட நிறுத்தலை, இது கூடவே அனிமல் ஃபேட், மில்க்கு, பிளட்டு அது மாதிரின்ட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் போசலான் சிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லவும் படுது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தாக்க ஆப்பியன் வே, கொலிஷியம், பேந்தியான், அது மட்டும் இல்லாமல் சதர்ன் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாண்டூகார்ட் இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் மட்டும் யோசிச்சு பாருங்களேன், இந்த காலத்தில் மட்டும் இதையே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பிளட்டு, மில்க்கு, அதுக்கப்புறம் ஃபேட், அனிமல் ஃபேட்லாம் எடுக்கிறதுக்காக எவ்வளோ உயிரினத்தை கொண்டிருப்பாங்க. AD 400 ரோமன் எம்பையர் காலகட்டத்துக்கு அப்புறம் சிமெண்ட் மேக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட 13th century அப்புறமா 1756 ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் வராரு. அவர் நேம் ஜான் ஸ்மீட்டன். ஒரு சிவில் இன்ஜினியரான ஜான் ஸ்மீட்டனை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எடிஸ்டோன் லைட் ஹவுஸ்க்கு ரீபில்ட் பண்ணுறதுக்காக நியமிச்சிருந்தாங்க. எடிஸ்டோன் லைட் ஹவுஸ் கடல் தண்ணி பட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவர் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருந்தார். என்னென்னா இந்த லைம் ஸ்டோன் இதெல்லாம் வச்சு இன்கேஸ் வந்து கடல் தண்ணி, நார்மல் வாட்டர் இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஹைட்ராலிக் லைம், கூழாங்கற்கள் இதெல்லாம் வச்சு எடிஸ்டோன் லைட் ஹவுஸை ரீபில்ட் பண்ணார். ஜான் ஸ்மீட்டனுக்கு அடுத்தபடியாக சிமெண்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனது ஜோசப் ஆஸ்பின். இவர் கண்டுபிடிச்ச சிமெண்ட்டுக்கு பேர் போர்ட்லேண்ட் சிமெண்ட். இந்த சிமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தடை நாங்கள் ஸ்லைட்ஸில் போடுறோம், இன்னும் உங்களுக்கு பெட்டர் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்தபடியாக இதை ஃபாலோ பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. இந்த காங்கிரீட் கூடவே மெட்டல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் காங்கிரீட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை இன்வென்ட் பண்ணது ஜோசப் மோனியர். ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பைப்ஸு, ஃப்ளோர்ஸு, ஆர்ச்சஸ் அண்ட் பிரிட்ஜஸ் இல்லாமல் ரயில்வே டைஸ். இந்த ரயில்வே டைஸ்னால் என்ன அப்படின்னா ரெண்டு தண்டவாளத்துக்கு நடுவில் போடப்படுற பார். அந்த காலத்தில் உட்டில் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் கான்கிரீட்லேயே போடுறாங்க. அண்ட் நம்ம சேனலுடைய ஸ்பெஷல் அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஹூவர் பிரிட்ஜ் அண்ட் கிராண்ட் கூலி டேம்ஸ். Thank you for watching. Until then, bye from G&D.